ஹாய், நான் உங்கள் தீபிகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டார்க் சர்க்கிள்ஸை எப்படி கவர் பண்ணுறதுங்க. நிறைய பேருக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குன்னு நான் நம்புகிறேன், ஏன்னா எனக்கே இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்பவே நேச்சுரல். நம்ம ஏஜ்னாலேயோ இல்லை நம்ம சன் எக்ஸ்போஷர்னால நிறைய விஷயங்கள்னால நம்ம வந்து இதை ஃபேஸ் பண்ணுறோம். இது இப்போ இருக்க பொல்யூஷனால் நிறைய பேருக்கு வருது. இதை எப்படி தவிர்க்கலாம் அண்ட் இதை எப்படி மேக்கப்னால ஹைட் பண்ணலாம் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இருக்க டார்க் சர்க்கிள்ஸை எப்படி மேக்கப்பில் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் யூஸ் பண்ணுற ஐ க்ரீம் தினைக்கும் நைட்டும் காலையிலையும் அண்டர் ஐயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. இது அப்ளை பண்ணுறதுனால உங்களோட டார்க் சர்க்கிள் போக போக கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் வச்சுக்கோம். இந்த மாதிரி கொஞ்சமாக ப்ராடக்டை கையில் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு நல்லா உங்கள் ஃபிங்கர்ஸில் வார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் உங்கள் அண்டர் ஐயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஐ க்ரீமை கொஞ்ச நேரம் நம்ம ஸ்கின் அப்சர்வ் ஆகி அது நல்லா நரிஷ் ஆகி ரிப்ளினிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கன்சீலர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டார்க் சர்க்கிளை கவர் பண்ணுறதுக்கு கன்சீலர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஸ்டெப் ப்ரைமர். ரொம்ப கொஞ்சமான அளவு ப்ரைமர் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் ரிங் ஃபிங்கரில் எடுத்துக்கிட்டு சொன்ன மாதிரியே இதையும் வார்ம் பண்ணிக்கலாம். இப்படியே சர்க்குலர் மோஷனில் அதை தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா அது கொஞ்சம் செகண்ட்லேயே வார்ம் ஆகிற ஃபீலிங் உங்கள் கையிலே இருக்கும். இப்போ கண்ணுக்கு கீழே இதை பேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ண பிறகு ஒரு ஃபியூ மினிட்ஸ் இது செட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கன்சீல் பண்ணுறதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது ஒரு டார்க் கன்சீலர். உங்கள் ஸ்கின் டோனை விட ஒரு 2 ஷேட் இல்லை 3 ஷேட் வரைக்குமே டார்க்கான கன்சீலரை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன் ஸ்கின் டோனுக்கு, இது ரெண்டுமே ரொம்பவே டார்க்காக இருக்குது. இது நம்ம கலர் கரெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். கன்சீலர்ஸை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு மேக்கப் பிளெண்டரை யூஸ் பண்ணி நம்ம அண்டர் ஐயில் கன்சீலர் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு கன்சீலர் ப்ரஷ்ஷை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இது ரெண்டுமே உங்ககிட்ட ஆப்ஷனாக அவைலபிள் இல்லை அப்படின்னா உங்கள் ஃபிங்கர்ஸே போதும். இந்த மாதிரி கன்சீலரை உங்கள் ஃபிங்கர்ஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு டார்க்னஸ் இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் இந்த கன்சீலரை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேட்டிங் மோஷனில் உங்கள் கன்சீலரை உங்கள் கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணிக்கோங்க. எப்போவுமே அண்டர் ஐயில் என்ன ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட ரிங் ஃபிங்கரை யூஸ் பண்ணுங்கள். ரிங் ஃபிங்கர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இருக்க 5 ஃபிங்கரில் ரிங் ஃபிங்கரில் தான் ரொம்பவே மினிமலான ப்ரெஷர் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை விட்டுடலாம். அடுத்ததாக நான் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சீலர். இந்த கன்சீலருக்கும் அந்த கன்சீலருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, ரெண்டுமே க்ரீம் ஃபார்முலேஷன் கன்சீலர் தான். ஆனால் இது என்னோட ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற கன்சீலர். இப்போ இதை நம்ம டார்க் கன்சீலர் அப்ளை பண்ணி நம்ம அதை நல்லாவே பிளெண்ட் பண்ணிட்டோம் ஃபிங்கர்ஸால். இப்போ அடுத்ததாக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி கொஞ்சமான ப்ராடக்டாக எடுத்து உங்கள் அண்டர் ஐயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கன்சீலரை வச்சு நம்ம நல்லா அண்டர் ஐயில் பிளெண்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கனாலே அண்டர் ஐயோட சர்க்கிள் ரொம்பவே கம்மியாகியிருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நேச்சுரலாகவே கண்ணுக்கு கீழே இருக்க லைன்ஸில் போய் இந்த கன்சீலர் செட்டில் ஆகி அந்த லைனை இன்னும் அதிகமாகவே காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க காம்பாக்டோ இல்லை லூஸ் பவுடரோ உங்ககிட்ட இருக்க எனி கைண்ட் ஆஃப் செட்டிங் பவுடர் நம்ம எடுத்து நம்ம அண்டர் ஐயில் அப்ளை பண்ணி செட் பண்ணிட போகிறோம். அப்படி செட் பண்ணுறதுனால இந்த கன்சீலர் நகரவே நகராது. அதே மாதிரி இதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு தேவைப்படும். பட் உங்ககிட்ட ப்ரெஷ் இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த காம்பாக்ட் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிது நிறையவே, அதுலேயே இந்த மாதிரியான ஒரு ஸ்பஞ்ச் இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் அண்டர் ஐயை செட் பண்ணிக்கலாம். உங்கள் கன்சீலரை ஒரு வாட்டி நீங்கள் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ண பிறகு மேலே பார்த்த மாதிரியே இருந்துட்டு உங்கள் பவுடரை எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க.
எதனால நான் மேலேயே பார்க்கணும்னு சொல்றேனா, நீங்க மேலே பார்த்து ப்ளெண்ட் பண்ணிட்டு திரும்பி நீங்க கீழே பார்க்கும்போது அந்த கன்சீலர் போய் திரும்பி உங்க லைனுக்குள்ள செட்டில் ஆயிரும். அதை தவிர்க்கிறதுக்காகவே மேலே பார்த்துக்கிட்டே உங்க பவுடரை அப்ளை பண்ண சொல்றேன். இதே மாதிரி இந்த கண்ணையும் செஞ்சுக்கலாம். லைட் டேபிங் மோஷன்ல இதை நம்ம நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறோம். ப்ளெண்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்த மாதிரியே இருந்துக்கிட்டு இந்த பவுடரை எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்டரே நல்லாவே மறைஞ்சிருக்கும், அதே மாதிரி நல்லா செட் ஆகியும் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸ், உங்கள் ரெகுலர் மேக்கப் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டார்க் சர்க்கிள்ஸை வீட்டில் நேச்சுரலாக எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் மேக்கப்பில் அதை எப்படி ஈஸியாக கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரம் மீ.